பைட்ல எழுதுறாரு பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிறது ஏனென்றால் கிருபை பெருகி பாவத்தை கவ்வி முழுங்கி அழிக்கிறது இப்ப சொல்லுங்க கிருபை பெருகட்டுமா கையை தட்டு ரோமர் 6 அதிகாரம் 1 வசனத்துல இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிங்க ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மரித்த நாம் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா எல்லாம் சொல்லுங்க கிருபை பெருகும் படிக்கு பாவத்தில் நிக்கலாமா இப்ப கிருபையை பேசுறவங்கெல்லாம் பேர் என்னன்னா அப்ப பாவத்தில் பாவம் செய்யலாமா கிருபைக்கு எதுக்குறவங்களுக்கு ரெண்டு கேள்வி தான் இருக்கும் என்ன கேள்வி சொல்லுங்க அப்ப என்ன வேணாலும் செய்யலாமா அப்ப எதுவுமே செய்ய வேண்டாமா எப்படி என்ன வேணாலும் செய்யலாமா எதுமே செய்ய வேண்டாம் ரெண்டு கேள்வி தான் இருக்கும் அவன் எந்த கேள்வி கேட்டாலும் இதெல்லாம் கனெக்ட் ஆகும் ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லிருச்சு ரெண்டு வாழைப்பழம் வாங்கியிருக்கேன் திரும்ப அதான் இது அதான் இதுனா உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கு ஏன் இந்த கேள்வி கேட்குறான் பாவம் பெருகும்படி கிருபை பெருகும்படி பாவத்தில் நிற்கலாமான்னு கேள்வி கேட்குறான் ஏன் இந்த கேள்வி கேட்குறான் தெரியுமா முந்தின வசனத்தில் பவுல் சொல்கிறாரு பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும்னு சொன்னால் அவன் கேட்குறான் அப்போ கிருபை பெருகட்டும் நாங்கள் பாவத்தை பெருக்கிறோம் அப்படி சொல்லலாமா கூடாதுன்னு அவன் சொல்லலை முடியாதுன்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் இது அப்புறம் வரேன் முதல் அந்த வசனத்துக்கு அவன் என்ன என்ன மாதிரி லைட்டில் அதை எழுதுனான்னு பாசுங்க அவர் காது காதுன்னு சொல்கிறாரு நீ லேது லேதுன்னு புரிஞ்சுக்கிற பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுமா பெருகும் சார் பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும் ஏன் பெருகுது அதை சொல்லு அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொட்டல் காடு இருக்குது திடீர்னு பார்த்தா கீரி நிறைய வர ஆரம்பிச்சு கீரி எல்லாம் காட்டில் தான் பார்ப்போம் என்னடா கீரி ஏரியாவுக்குள்ளே திடீர்னு பார்த்தா இதான் கீரினா ஓ கீரியா ஏன் கீரி பெருகுது கீரி வர எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறேன் இந்த ஏரியாவில் பாம்பு அதிகம் பாம்பு பெருகின இடத்தில் கீரி பெருகிறது ஏனென்றால் கீரியும் பாம்பு சேர்ந்து டூயட் பாடுவதற்கு அல்ல கையை தட்டு பாம்பு பெருகிற இடத்துல கீரி ஏன் பெருகுதுன்னா கீரி வந்து பாம்பை காலி பண்ணி ஏரியாக்குள்ள பாம்பே இல்லாமல் ஆக்குறதுக்கு கீரி பெருகுது அப்படியே உன்னில் பாவம் பெருகும்போது கிருபை ஏன் பெருகிறது என்றால் அது பெருகி பாவத்தை அழித்து உட்கார்ந்துருக்க கூடாது கையை தட்டணும் ஆமே பவுல் அந்த லைட்ல எழுதுறாரு பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிறது ஏனென்றால் கிருபை பெருகி பாவத்தை கவ்வி முழுங்கி அழிக்கிறது இப்ப சொல்லுங்க கிருபை பெருகட்டுமா கையை தட்டு இவன் என்ன சொல்றான் சார் கிருபையை ரொம்ப பேசாதீங்க சார் பாவம் ரொம்ப செய்வான் சார் அப்படின்னா இந்த பாஸ்டர் என்ன சொல்ல வர்றாரு சார் கீரியை உள்ள விடாதீங்க சார் அப்பதான் சார் இந்த பாம்பெல்லாம் நல்லா வளரும் கிருபை பேசக்கூடாதான் அப்படின்னா கீரியை உள்ள விடாதீங்கன்னு அர்த்தம் கீரி வந்தாதானே பாம்பை கடிக்கும் கிருபை வந்தாதானே பாவத்தை கழிக்கும் ஆமென்